Hi guys, na Adi. Ida YouTube channel the first video, so don't forget to subscribe to be blown away by some awesome physics. Theory of relativity padi time is also relative. அதாவது ஒவ்வொருத்தரோட பார்வைக்கு மாறுபடும். And ஒளியின் வேகத்தை நெருங்க நெருங்க காலம் மெதுவாக கடந்து செல்லும். So time travel is possible. And even தான் என்னோட best friend ஜீவா பெரிய அறிவாளியெல்லாம் இல்லை. இருக்க ஒவ்வொரு துகள்களா எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸுக்கு நிகரா இதை அதை விட வேகமா செலுத்த முடியும்னா நிச்சயமா காலத்தை கடந்து செல்லலாம். Test number 20. Test number 127. ஹாய் ஆஸ் நிறைய பேர் கேட்டிருந்தேங்க பேடாக்ஸை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். அது ஸோ ரெட்மி கடக்கச்சேஸ் பேசிக்கலாக காலத்தை கடக்கணும் யோசனைக்கு எது யோசனை பேடாக்ஸ். அது ரெண்டு இதாக இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் கன்சிஸ்டன்சி பேடாக்ஸ். உதாரணத்துக்கு நீங்கள் கடந்த காலத்துக்கு செஞ்சு உங்களுக்கு தாத்தாவை கூட செய்யணும். ஸோ உதாரணத்துக்கு ஒர்க் பண்ணால் நீங்களும் உங்கள் அப்பாவும் போனதுக்கான வாய்ப்பு இல்லை. ஸோ நீங்கள் எப்படி காலத்துக்கு வந்து செஞ்சுருப்பீங்க? அண்ட் ரெண்டாவது வந்து ரெண்டாவது இடம் காஸல் லூப் பாராடாக்ஸ். இது வந்து ஒரு எதிர்காலத்திலிருந்து நபர் ஒரு கடந்த கால சம்பவத்துக்கு காரணமாக இருக்குது. அண்ட் அதே சம்பவம் அவர் காலத்தை கடந்து போகணும். ஸோ ஒரு விஷயம் திரும்ப திரும்ப நடந்துகிட்டு இருக்கோம். ஸோ இதில் எழுதுற கேள்வி என்னென்னா எது முதல் நடந்துச்சு, கடந்த காலமாக நிகழ்காலமாக எதிர்காலமாக? சிலவங்க சொல்லுவாங்க இது மூணுமே ஒரே நேரத்தில் இருக்குங்க. பட் எனக்கு என்ன தோணுதுன்னா காலம் என்பது மனித குழந்தைகளுக்கு அப்பாற்பட்ட ஒரு விஷயம். பாசிட்டிவ்
ஒரு ஆர்வம். இது மட்டும் பண்ணா என்ன நடக்கும்? செக்மேட். சம்மந்தமே இல்லாமல் யாரும் டிவைஸை படிச்சுட்டு போகிறாங்க. எந்திரிச்சு பார்த்தா சம்மந்தமே இல்லாத இடம். அண்ட் இங்கே வந்து நானே என்ன, இது 2014ஆ? ம், வீடியோவில் டேட் 2016. ஃபியூச்சரில் தான் வந்திருக்கு. நடக்கலாம் வச்சு பார்க்கக்குள்ள இங்கேயோ கனெக்ட் ஆன மாதிரி இல்லை. அப்படியே தெரிஞ்சாலும் நம்மளால் என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாதுன்னு இல்லை. இப்போது நடக்கிறதுலாம் ஒரு எப்பயோ நடந்த மாதிரியே இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு தேஜாவு மாதிரியே இருக்குது. நமக்கு ஒரு சாய்ஸ் பதில கண்டுபிடிக்க ஒரு வழிதான் இருக்கு. ஆனா எப்படி?
அந்த கனவை நிஜமாக ட்ரை பண்ணா ஜஸ்ட் ஒரு ட்ரை ஏதாச்சும் ஒரு பதில் கிடைக்கும். நீங்கள் செய்யணும். ஆ, ஒரு போல நான் வந்துடுவேன். வீட்டு லேட் ஆச்சுன்னா ஸ்டோர் ரூம். மூணு வாட்டி ஏமாத்திக்கிட்டேன். நான் என்ன ஏமாத்திக்கிட்டேன். ஒன்றும் புரியுதில்ல. பேரடாக்சஸ் டெஸ்ட் ஒன்றுமே இல்லையா? நம்புறதுக்கு கஷ்டமாக தான் இருக்கும், ஆனால் இதுதான் நடக்க போகுது. இன்னும் கொஞ்ச நேரத்தில் எக்ஸாக்டாக இன்னும் 1 ஹவரில் உனக்கும் ஆதிக்கும் ஒரு மீட்டிங். ஒரு ஆர்வம் மட்டும் பண்ணா என்ன நடக்கும்? செக்மேட். புரியலேடா. ஒரு கனவு ரொம்ப நாளாவது இந்த டிவைஸ் ஒரு நாள் என்கிட்டருந்து எடுக்கப்படுது. ஏன்னு தெரியலை. அதோட விளைவுகள் கொஞ்சம் கொஞ்சம் ஞாபகம் இருக்குது, முடிவு சுத்தமாக ஞாபகம் இல்லை. எனக்குள்ள ஒரு கேள்வி எல்லாம் ஆரம்பிச்சிச்சு. நாளுக்கு நாள் அது பெருசாக பெருசாக அதுவே ஒரு ஆர்வமாக மாறிச்சு. அந்த பதிலை கண்டுபிடிக்க ஒரு வழி தான் இருக்குது. அப்புறம் எல்லாத்தையும் ஒரு
மறந்துடாத. தெரியல, அவங்கிட்டே திருடிட்டேன். ஒரு கில்ட், அது மட்டும்